தமிழக முதல்வர் வழிகாட்டுதலின்படி உதகையில் நடைபெற்ற மக்கள் முதல்வர் குறை தீர்க்கும் முகாமில் திரளான மக்கள் கூட்டம். உதகை நகராட்சி தலைவர் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார். நீலகிரி மாவட்ட உதகை மேரிஸ் ஹில் பகுதியில் உள்ள உதகை மறை மாவட்ட மறைப்பணி இயக்க நிலையத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி மக்களுடன் முதல்வர் நகர்மன்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாம் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜா தலைமையில் நடைபெற்றது. முகாமில் அரசு துறை அலுவலக அதிகாரிகள் பணியில் முழுமையாக செயல்பட்டு வந்தனர். மக்களுடன் முதல்வர் முகாமினை நீலகிரி மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்சினி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அரசு துறை அலுவலக அதிகாரிகளிடம் தற்போதைய நிலவரப் பணிகளை கேட்டறிந்தார். இந்த முகாமில் 7 நகரமன்ற வார்டுகளின் நகரமன்ற உறுப்பினர்கள் 27, ஜெயலட்சுமி சுதாகர் வார்டு 7, நகர்மன்ற உறுப்பினர் விசாலாட்சி வார்டு 29, நகர்மன்ற உறுப்பினர் தனலட்சுமி வார்டு 29, உறுப்பினர் ராஜேஸ்வரி பாபு வார்டு 30, நகர்மன்ற உறுப்பினர் மீனா தியாகராஜன் வார்டு 31, நகர்மன்ற உறுப்பினர் பி ரவி வார்டு 36, நகர்மன்ற உறுப்பினர் கஜேந்திரன் ஆகியோருடன் நகர்மன்ற தலைவர் வாணீஸ்வரி மக்கள் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை அதிகாரிகளிடம் வழங்க ஆலோசனை வழங்கினார். மற்றும் முகாமினை உதகை நகராட்சி தலைவர் வாணீஸ்வரி பார்வையிட்டார். நகராட்சி தலைவர் கூறியதாவது, தமிழக முதல்வர் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் முதல்வர் என்ற மக்கள் குறை தீர்க்கும் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் 18 துவங்கி இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் வழியாக அனைத்து மக்களும் பயனடைந்து வருகிறார்கள் என்றார். இத்திட்டம் இன்று நீலகிரி பகுதியில் கடைசி நாளாக உள்ளதால் அனைத்து பகுதிகளிலிருந்து 1000 மேலான மக்கள் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தை கொடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார். உதகை நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி உடன் நகரமன்ற உறுப்பினர்கள் 27 வார்டு ஜெயலட்சுமி சுதாகர், 30 வார்டு மீனா தியாகராஜன் உடன் இருந்தனர். நடைபெற்ற மக்கள் முதல்வர் முகாமில் 750 மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜா மற்றும் வட்டாட்சியர் சரவணகுமார், தனி வட்டாட்சியர் சங்கீதா ராணி, உதகை நகர வருவாய் ஆய்வாளர் மற்றும் அரசு முதன்மை அலுவலர்கள் பெற்றுக்கொண்டனர்.